ஹாய்களோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், அடுத்து நம்ம சாய் பல்லவி நடித்து இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அமரன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 31 அதாச்சும் நாளைக்கு இந்த அமரன் படத்தை வேர்ல்டு வைடு தியேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு படத்து மேலே வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு படம் நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய கெரியரில் இல்லாத அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அமரன் படத்தில் மொத்தமாக 3 லவ் ட்ராக் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்கனவே 2 சாங்ஸ் வெளிவந்துருந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த படத்துடைய 3வது லவ் ட்ராக்கையுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா? அதாச்சும் இந்த அமரன் படத்திலிருந்து உயிரே அப்படின்ற ஒரு 4th சிங்கிளாக இப்போதைக்கு படத்தரப்புலேருந்து கொண்டு வரதா அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு இந்த உயிரே சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாமா? அதாச்சும் இந்த அமரன் படத்துடைய ட்ரெய்லரில் நம்ம சாய் பல்லவி என்ட்ரி ஆகும் போது பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வந்து போய்கிட்டு இருக்கும், அந்த சாங் தான் இது. ரொம்பவே ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்காக அந்த சாங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சூப்பராக நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காராமா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு இந்த அமரன் படத்துடைய உயிரே சாங் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அமரன் படத்துடைய FTFS-ஆக காலையில் 9 மணிலேருந்து தான் எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாச்சும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், மற்றபடி ஆந்திரா கேரளாவை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிலேருந்து இந்த அமரன் படத்துடைய FTFS-ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு இந்த அமரன் படத்துடைய FTFS-ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரீ புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த அமரன் படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அமரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.